தொடர்ந்து நம்ம சேனல்ல பிரபலங்களுடைய பயோகிராஃபியை பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோவில் இப்போ ரொம்பவே சூப்பர் ஹிட்டாக ஓடிட்டுருக்கிற சீரியலான காட்சிக்கென்ன வேலி, இந்த சீரியலில் மெயின் லீடில் நடிச்சிட்டு இருக்கிற ஹீரோவான சுவாமிநாதன் அனந்தராமன் இவரை பற்றி இவருடைய பயோகிராஃபியை தான் பார்க்க போகிறோம். இவர் பார்த்துட்டிங்கன்னா இந்த சீரியலில் சூர்யா அப்படின்ற கேரக்டர் மெயின் லீடில் நடிச்சிட்டு இருக்காரு. அண்ட் இந்த சீரியல் ஸ்டார்ட் ஆகும் போது ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் கேரக்டர் அப்படின்னு ஏகப்பட்ட கிரிட்டிசிசம் வந்து இந்த சீரியலே வேணாம் அப்படின்னு தூக்கி போட்டு போன நினைச்சவருக்கு இப்போ அப்படியே ஆப்போசிட்டாக மாறி அதே ஃபேன்ஸ் கிட்ட இருந்து இவ்வளோ அன்பு, லவ், கேர் அண்ட் சப்போர்ட் கிடைக்கிறத பார்த்துட்டு ரொம்பவே ஒரு சர்ப்ரைஸாக ரொம்பவே ஷாக்கிங்கில் இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா எதிர்பார்க்காத அளவுக்கு இந்த சீரியல் இப்போ இவ்வளோ சூப்பர் ஹிட்டாக போயிட்டு இருக்கு. ஸோ சுவாமிநாதன் அனந்தராமன் இவர் யார், எப்படி இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தார், இவருடைய ஆக்டிங் கெரியர், பர்சனல் லைஃப், இது மட்டும் இல்லாமல் இவர் பார்த்துக்கிட்டிங்கன்னா பெங்களூர் அப்படின்னு சொல்கிறாங்க, பட் அவர் உண்மையிலே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு பக்கா தமிழன். ஸோ இவரை பார்த்தீங்கன்னா மேலும் பல விஷயங்களை தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சுவாமிநாதன் அனந்தராமன் 12 April 1995 பெங்களூர்ல பிறந்திருக்காரு. இவங்களுடைய ஃபேமிலி ஹிஸ்டரி பார்த்துக்கிட்டிங்கன்னா இவங்களுடைய தாத்தா வந்து தஞ்சாவூரை சேர்ந்தவர் தான். தஞ்சாவூர் தான் அவங்களுடைய நேட்டிவ். இவங்களுடைய மதர் டங் தமிழ் தான். தஞ்சாவூருக்கு அப்புறமா திருச்சியில ஃபேமிலி செட்டில் ஆகியிருக்காங்க. இவங்களுடைய அப்பாவுக்கு அடுத்ததாக பெங்களூர்ல ஒர்க் கிடைச்சி அங்கே செட்டில் ஆகிட்டாரு. ஸோ அங்கதான் சுவாமிநாதன் அவர்கள் பெங்களூர்ல பிறந்திருக்காரு. ஸோ பெங்களூரே ஃபுல்லாகவே படிச்சு அங்கே காலேஜும் முடிச்சிருக்காரு. பட் இருந்தாலும் கொஞ்சம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்டடிஸ் இங்கே தஞ்சாவூர்லயும் திருச்சியிலுமே பண்ணியிருக்கு. இவர் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர். முடிச்சதுக்கு அப்புறமா, அதாவது இன்ஜினியரிங் பண்ணதுக்கு அப்புறமா, ஒரு மேனுஃபேக்சர் கம்பெனியில 1 இயருக்கு ஒர்க் பண்ணியிருக்காரு. அங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போதுதான் இவருக்கு மீடியாக்குள்ள நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. இந்த வாய்ப்பு பார்த்துக்கிட்டீங்கன்னா அவங்களுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் மூலயமா கிடைச்சிருக்கு. இவர் பார்க்கறதுக்கு நல்லா ஹேண்ட்ஸமா இருக்காரு. ஹைட் அண்ட் வெயிட்டா நல்லா ஹேண்ட்ஸமா இருக்கிறதுனால அவங்களுடைய ஒரு ஃப்ரெண்ட் எப்பவுமே இவரை மீடியாக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இவருக்கே தெரியாம இவருடைய ப்ரொஃபைல நிறைய ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கெல்லாம் அனுப்பியிருக்காரு. சுவாமிநாதன் அவரும் பார்த்துட்டு அவருக்கு மூவிஸ்னா ரொம்ப பிடிக்கும், மூவில ஒரு ஆக்டரா நிறைய பேரை பார்த்து வியந்து நாமளும் இப்படி பண்ணா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைச்சிருக்காரு. பட் மீடியாக்குள்ள போகிறதுக்கு எந்த ஒரு ட்ரையும் அவர் பண்ணாம அவருடைய ஒர்க்ல மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணி அவர் வந்துட்டு இருந்திருக்காரு. அவங்களுடைய ஃப்ரெண்ட் மூலமா ஏதோ ஒரு பெரிய கம்பெனிக்கு இவர் வந்து சைன் பண்ண இருந்திருக்காரு. அந்த டைம்ல தான் அவங்களுடைய ஃப்ரெண்ட் மூலமா இவருக்கு ஒரு ஆஃபர் கிடைச்சிருக்கு. ஸோ ஆஃபர் கிடைச்சதும் அதை நம்ம மிஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் ஒரு ட்ரை பண்ணலாமே அப்படின்னு முடிவு பண்ணி அவங்களுடைய மேனேஜர் கிட்ட போய் சொல்லி எம்பிஏக்காக என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத போற அப்படின்னு போய் சொல்லிட்டு தான் இவர் வந்து ஆடிஷனுக்காக வந்திருக்காரு. ஆடிஷன்ல ஃபர்ஸ்ட் இவருடைய லுக்க பார்த்ததுமே எல்லாருக்குமே பிடிச்சு போயிடுச்சு. பிடிச்சு போனது மட்டும் இல்லாம வேற எங்கேயும் போய் சைன் பண்ணிடாதீங்க, நாங்க உங்களுக்கு ஒரு நல்ல நியூஸ் வச்சிருக்கோம் அப்படின்னு நல்லா ஹோப் கொடுத்து இவரை அனுப்பியிருக்காங்க. ஒரு 20 டேஸ் கழிச்சு ப்ரொடக்ஷன் கம்பெனில இருந்து இவருக்கு ஆஃபர் வந்து கன்ஃபார்ம் ஆகி அவங்களுக்கு கால் வந்திருக்கு. அதுக்கப்புறமா தான் சுவாமி அவருடைய மேனேஜர் கிட்ட அப்பவும் எம்பிஏ படிக்க போறேன் அப்படின்னு போய் சொல்லிட்டு தான் பேப்பர் போட்டு வேலையை விட்டு வந்திருக்காரு. வேலையை விட்டு வந்ததுக்கு அப்புறமா தான் இவருக்கு முதல் முறையா சீரியல்ல நடிச்சிருக்காரு. ஒரு சில திரைப்படங்கள்ல நடிச்சிருக்காரு. இவருக்கு ஒரு நல்ல பிரேக் கொடுத்ததுன்னா மிதுன ராசி அப்படின்ற ஒரு சீரியல் தான். எந்த அளவுக்கு ஒரு பிரேக் கிடைச்சது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த சீரியல்ல ஒரு அப்யூஸ் பண்ற ரொம்பவே அக்ரெசிவான ஒரு ஹஸ்பண்ட் கேரக்டர்ல லீட் கேரக்டர் தான். பட் இருந்தாலும் இப்படி ஒரு கேரக்டர் இருக்கக்கூடிய ஒரு ஹஸ்பண்டா ஃபர்ஸ்ட் சீரியல்ல நடிச்சிருந்தாரு. அதுக்கப்புறமா நுவே நேனு பிரேமா அப்படின்ற ஒரு தெலுங்கு சீரியல், அந்த சீரியல் அப்படியே கன்னடால ரீமேக் பண்ணி அதுலயும் இவர் தான் ஹீரோவா நடிச்சிருந்தாரு. சோ இப்ப பாத்துக்கிட்டீங்கன்னா காட்சிக்கென்ன வேலி இந்த சீரியல் மூலமா தமிழ்ல அறிமுகம் ஆகியிருக்காரு. இந்த சீரியல் பண்ணும்போது இது வந்து அவருக்கு ஒரு ரீப்ளேஸ் பண்ண ஒரு கேரக்டர் தான், நமக்கு இது செட் ஆகுமா ஆகாதா அப்படின்னு ரொம்பவே ஒரு டவுட்டோட தான் நடிச்சாராம். பட் தன்னுடைய 100% கொடுத்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸ்டார்டிங்ல பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரு சில மாதங்களுக்கு நிறைய பேர் இவரை அபியூஸ் பண்ற மாதிரி, திட்டுற மாதிரி, இவர் இதை என்ன பண்றோம் அப்படின்னு நினைக்க வைக்கிற அளவுக்கு ரொம்பவே கேவலமா பேசி அவரே ஒரு கட்டத்துல இந்த சீரியல் நம்மளுக்கு வேண்டாம், நம்ம குவிட் பண்ணிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா இவருக்காக க்ரூல இருக்கிறவங்க, டைரக்ஷன் டீம், ப்ரொடக்ஷன் டீம் இவருக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இல்லாம கொஞ்சம் பிளேஃபுல்லான ரொம்பவே ஒரு ஜாலி சியர் பண்ற மாதிரியான ஒரு சூர்யாவா வடிவமைச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா இவருடைய கேரக்டர்ல கொஞ்சம் கொஞ்சமா சேஞ்சஸ் பண்ணி ரொமான்டிக் சீன்ஸ் இந்த மாதிரி எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. சோ இதுக்கப்புறமா இந்த சீரியல் நல்லாவும் ஒரு லீட் எடுத்தது, எல்லாருக்குமே ஒரு ஃபேவரட் ஆன சீரியல்
சீரியலா கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிச்சது. முக்கியமா கோ ஆக்ட்ரஸ் ஆன பிரியங்கா அவங்களும் பாத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவா ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல பாண்டை கிரியேட் பண்ணிருக்காங்க. ஸோ இதனாலதான் இந்த சீரியல் நான் இன்னும் கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு நினைச்சு நான் கண்டினியூ பண்ணேன். பட் நான் அப்ப எடுத்த முடிவு நல்ல ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு முடிவா இப்போ அமைஞ்சிருக்கு. ஏன்னா இப்ப பார்க்கும்போது யாரெல்லாம் திட்டினாங்களோ அவங்கள நான் அப்ரிஷியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய நல்ல நல்ல கமெண்ட்ஸ் வருது. எல்லாருமே சூர்யான்ற கேரக்டரை தன்னுடைய ரியல் லைஃப்ல கனெக்ட் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லி ரொம்பவே எமோஷனலா நிறைய பேர் நல்ல நல்ல மெசேஜஸ் கொடுக்குறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு அப்படின்னு ரீசெண்டா நடந்த ஒரு இன்டர்வியூல சூர்யா அதாவது சுவாமிநாதனே சொல்லியிருக்காரு. அதுக்கேத்த மாதிரியே டெலிவிஷன் அவார்ட் கூட கப்பல் ரெண்டு பேருமே ஒன்னா சேர்ந்து வாங்கியிருக்காங்க. ஸோ எல்லா அவார்டை விட கப்பலா சேர்ந்து வாங்குற அவார்ட் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா இது எல்லாமே ஒரு யூனிட் ஒர்க் தானே. ஸோ அதனால டீம் ஒர்க்குக்கு கிடைச்ச ஒரு அங்கீகாரமா தான் எனக்கு சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸ்டார்டிங்ல பாத்துக்கிட்டீங்கன்னா மிதுர ராசி அப்படின்ற ஒரு கன்னட சீரியல் நடிச்சார் இல்லையா, அந்த சீரியல்ல நடிக்கும் போது ரொம்ப அக்ரெசிவான ஒரு ஹஸ்பண்டா அதுல நடிச்சிருந்தார் இல்லையா, அதனால ஒரு சில ஃபேன்ஸ் எல்லாம் அவரை பயங்கரமா திட்டுனாங்களாம். பட் அந்த கேரக்டரே ஸ்லோவா அப்படியே கிராஜுவலா நல்ல பாசிட்டிவா காட்டும் போது அதே மாதிரி எல்லா ஃபேன்ஸும் மாறி இவரை நல்லா அப்ரிஷியேட் பண்ணாங்களாம். நிறைய போற இடத்துல எல்லாம் நல்லா அப்ரிஷியேட் பண்ணாங்க. எங்கெல்லாம் போற இடத்துல பயங்கரமா திட்டுனாங்களோ இவரை தப்பா அபியூஸ் பண்ணாங்களோ அவங்களே எல்லாருமே மாறி அந்த எல்லாமே அந்த சிச்சுவேஷன் மாறி நல்லா பாசிட்டிவா பேச ஆரம்பிச்சாங்க. ஸோ அதனால பாசிட்டிவ் கேரக்டரே பண்ணா போதும் அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவர் நிறைய படம் பார்ப்பாரு அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, அதுக்கேத்த மாதிரியே இவருக்கு நம்ம தளபதினா ரொம்ப பிடிக்குமா, அதுவும் சும்மா இல்ல டை ஹார்ட் ஃபேனா. இவருடைய ஃபியூச்சர் கோல் எய்ம் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா நல்ல நல்ல பிலிம்ஸ்ல நடிக்கணும், பெருசா ஒரு பிலிம் ஆக்டரா வரணும் அப்படின்றதுதான் இவருடைய இப்ப ஆசையா இருக்கு. அது மட்டும் இல்லாம நான் யாரெல்லாம் பார்த்து வியந்து இவர் இப்படி பண்றாரு இப்படி நடிக்கிறாரு அப்படின்னு நான் சொல்லணும், அதே மாதிரி மத்த ஃபேன்ஸ் எல்லாருமே என்ன பார்த்து சொல்லணும் அப்படின்னு தான் எனக்கு ஒரு பெரிய ஆசை. நானும் நல்ல நல்ல ஸ்கிரிப்ட்ல நல்ல சூப்பரா ஆக்டிங் கொடுத்து நல்ல ஸ்டோரி உள்ள பிலிம்ஸ்ல நடிச்சு நல்லா பெரிய ஆள் ஆகணும், ஒரு பெரிய ஆக்டர் ஆகணும் அப்படின்றது என்னுடைய ஆசை அப்படின்னு சொல்லியிருக்காரு. சுவாமி அவர்களுடைய சின்ன வயசு கேரக்டர் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு ஷையான ஒரு பர்சன். இவரை பத்தி தெரிஞ்சவங்க இவருடைய டீச்சர் எல்லாம் இவர் ஏதாவது தப்பு பண்ணா பனிஷ்மெண்ட்டுக்காக ரெண்டு பொண்ணுக்கு நடுவுல உட்கார வச்சிருவாங்களாம். அந்த அளவுக்கு பயங்கர ஷையா ஃபீல் பண்ணுவாராம். ஸோ இந்த ஒரு ஷைனஸ் பாத்துக்கிட்டீங்கன்னா இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா தான் பிரேக் ஆச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. பட் இவர் எந்த அளவுக்கு ஷையோ அந்த அளவுக்கு ஒரு நாட்டியான பர்சனும் கூட. இன்ஃபேக்ட் இவர் செட்ல பாத்துக்கிட்டீங்கன்னா எல்லா கோ ஆர்டிஸ்ட் கிட்டையும் ரொம்பவே வம்பிழுப்பாரா. அதுவும் முக்கியமா காட்சிக்கு என்ன வெளி இந்த சீரியல்ல பிரியங்கா இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட அவங்கள செட்டுக்கு முதல்ல வர வச்சு இவர் வேடிக்கை பார்த்து அவங்க வெயிட் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறமா தான் போவாரா, இதனால அவங்களுக்குள்ள அப்பப்போ குட்டி குட்டி சண்டைகள் நடக்குமா. ஸோ அந்த அளவுக்கு ஒரு நாட்டியான ஒரு பர்சனாகவும் சுவாமி இருக்காரு. இவருடைய லைஃப்ல ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான பர்சன் அவங்களுடைய பாட்டி தானா, அவங்களுடைய பாட்டி தான் எப்போவுமே அம்மா மாதிரியே ஈக்குவலாக பயங்கரமாக பேம்பர் பண்ணுறது ரொம்பவே கேர் பண்ணி சின்ன வயசுலேருந்தே வளர்த்துருக்காங்களாம். அண்ட் இவருடைய லைஃப்பில் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக அவங்களுடைய அப்பா தான். அவருடைய அப்பா லைஃப்பில் என்ன நடந்தாலும் ஹாப்பியாக இருக்கணும், நம்மளுக்கு என்ன பிடிக்குதோ அதை நம்ம செய்யணும், நம்ம செய்கிறத 100% செய்யணும் அப்படின்னு எப்போவுமே அவர் இருந்தார். அவரை பார்த்து நானும் அப்படி இருக்கேன். என்னோடய லைஃப்லையும் என்ன ஒரு டிசிஷன் எடுத்தாலும் எல்லாத்துக்குமே சப்போர்ட்டிவாக இருக்கிறது என்னுடைய அப்பா தான். என்னை எப்போவுமே புஷ் பண்ணிவிட்டு என்னுடைய கெரியரை நல்லா ஃபோக்கஸ் பண்ணும் நல்லா அச்சீவ் பண்ணும் அப்படின்னு புஷ் பண்றது எல்லாமே என்னுடைய அப்பா தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சுவாமி அவர்களுக்கு டிராவல் பண்றதுன்னா ரொம்ப பிடிக்குமா, டிராவல் பண்றது அப்படின்னா பெருசா வேர்ல்ட் டூர் போகணும், பெருசா அங்க போகணும் இங்க போகணும் வேற கண்ட்ரி போகணும் அந்த மாதிரியான டூர் கிடையாது, டிராவல் கிடையாது. நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி சோலோவா எங்கேயாவது அட்லீஸ்ட் ஒரு பஸ்ல ஒரு சொந்த ஊர் தஞ்சாவூருக்கு போறது இல்ல பக்கத்துல இருக்கிற ஊருக்கு போறது இந்த மாதிரியான டிராவல் ரொம்பவே ஒரு பீஸ்ஃபுல்லான டிராவல் தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் இவருக்கு சாப்பாடுனா ரொம்ப ரொம்ப பிடிக்குமா. இவருடைய ஆக்டிங் கெரியர் முதல்ல பயங்கரமா இன்சல்ட் ஆகியிருக்காரு, அசிங்கப்பட்டிருக்காரு அவருடைய கேரக்டருக்காக. அண்ட் தமிழையும் காட்சிக்கு என்ன வெளி அந்த சீரியல பாத்துக்கிட்டீங்கன்னா அவருடைய ரீப்ளேஸ்மெண்ட் கேரக்டருக்காக ரொம்பவே அவர் வந்து அசிங்கப்பட்டிருக்காரு, நிறைய அபியூஸ் ஆக்கப்பட்டிருக்காரு. பட் அப்படியே கிராஜுவலா அந்த ஒரு சிச்சுவேஷன் மாறி இப்ப காட்சிக்கு என்ன வெளி சீரியல் எந்த அளவுக்கு ஹிட்டா போயிட்டு இருக்கு, நிறைய லவ் அண்ட் சப்போர்ட் சூர்யா கேரக்டருக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. அதே மாதிரிதான் கன்னட இண்டஸ்ட்ரியிலையும் இவருக்கு நிறைய லவ் அண்ட் சப்போர்ட்டை கொடுத்துட்டு இருக்காங்க. அண்ட் இவர் இப்ப பிலிம்லையும் கன்னட பிலிம்லையும் நடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ கூடிய சீக்கிரமா தமிழ்லையும் இவருக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கணும், நல்ல ஒரு பெரிய ஹீரோவா அவர் நினைச்ச மாதிரி ஆகணும் அப்படின்னு சொல்லி எல்லா ரசிகர்கள் சார்பாகவும் சுவாமிநாதன் அவர்களுக்கு நம்ம வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். அண்ட் இந்த சூர்யா கேரக்டர் இந்த சீரியல் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து இதே மாதிரி மேலும் பல வீடியோக்களை பார்க்க நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.